சத்தமாய் கேட்கிறது தம்முடனே பாடிடுவேன் ஆண்டவர் நம்முடனே உங்கள் முன் எங்கள் தமிழ் கத்தோலிக்க ஆணிய பணியகத்தின் பிராங்க்போர்ட் பொறுப்பாளர் ஆண்டனி மைனர் அவர்கள் உங்களுக்கு ஒரு சிறிய வரவேற்புரையை வழங்க இருக்கின்றார். அனைவருக்கும் எனது இனிய நத்தார் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடர்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் உடல் பிறந்திருக்கின்றார். இன்று நத்தார் தினம். மனுக்குலத்தை மீட்டெடுக்க பாலன் இயேசு அன்னை கன்னி மரியாளின் மகனாக மாட்டுத் தொழுவத்தில் வந்துதித்த நாள். அடிமை தடைகள் அகன்று சாந்தியும் சமாதானமும் இப்பூ உலகத்தில் நின்று நிலைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் புனித நாள். நள்ளிரவு 12 மணிக்கு தேவாலயங்களில் எழுப்பப்படும் மாலைய மணியோசை உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்பதை பறைசாற்ற உலக மக்கள் இன்று இந்நாளை மிகவும் ஆர்வமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர் மக்களாகிய நாங்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இறை ஆசீர் வேண்டி அனைவரையும் வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தாயகத்தில் எமது உறவுகளை பொறுத்தவரையில் நத்தார் விழாவானது ஆடம்பரம் ஆரவாரம் இன்றி அமைதியாக அந்த அமைதிக்காக அமைதியை வேண்டியே கழிகின்றது. இது இன்று நேற்றல்ல, அன்று தொட்டு நாங்கள் வேண்டி நிற்கும் சமாதானமும் சாந்தியும் எப்போதாவது வந்து பூச்சாண்டி காட்டிவிட்டு 8 தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்கின்றது. ஒவ்வொரு பாலன் பிறப்பும் எங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பினையும் தந்தாலும் விடிவு வருமென்று அடுத்த பாலன் பிறப்பிற்காகத்தானே காத்திருக்கின்றோம். கடந்த நத்தார் தினத்தன்று எமது சொந்தங்களுக்காக அமைதி வேண்டிய உறவுகள் இன்று அமைதி வேண்டி கானகங்களில் குடில் கட்டி காத்திருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை குலையவில்லை. இன்று தமிழீழத்தில் பிறக்கின்ற பாலன்களை தாங்கிட மாட்டுத் தொழுவங்கள் கூட இல்லாத சோகம். உன் பிறப்பிற்கு குடில் தந்த மந்தை கூட்டம் எங்கள் ஊரில் இருந்த குற்றத்திற்காக தங்களின் உயிர்களையே தருகின்றன. வானத்தில் கண் சுமிட்டும் நட்சத்திரம் இல்லை, ஆனால் எங்கள் வானத்தில் இரைச்சல்களும் தொடர்ந்து கேட்கும் அந்த சத்தங்களும் எங்கள் காதுகளை செவிடாக்கி உயிர் குடித்து சென்றாலும் உலகின் காவலர்களின் காதுகளுக்கு இன்னும் கேட்காத சோகம். இன்று பத்திரிகையின் முன்பக்கத்தில் இயேசு பாலன் பிறந்த செய்தி படம். முதல் பக்கம் தொட்டு இறுதி பக்கம் வரை அரசியல்வாதிகளின் வாழ்த்து செய்திகள். இந்த நன்னாளுக்கு சாந்தியும் சமாதானம் மலரட்டும். சத்தியமாக இதுதான் அவர்களின் வாழ்த்துக்களில் புதந்து கிடைக்கும் முத்தான செய்தி. கேட்பதற்கு இனித்தாலும் ஊருக்கடி உபதேசம் உனக்கில்லேடி வாசிப்பவர்கள் மனதில் தோன்றினாலும் எப்படியும் வெளிக்காட்டாமல் அடங்கிவிட வேண்டும். எங்கோ ஒரு மூலையில் ஆயர்களின் செய்தி. அமைதி விரும்பி உறவுகளின் உணர்வுகளை தாங்கி கண்ணீர் சிந்தி இறைவழிபாடு நடைபெறும். ஆனால் அப்பாவை தேடும் மகனும் மகனை தேடும் பெற்ற வயிறும் கூட்டி சென்ற மகனுக்காக சிவம் சொல்லும் தாயவளும் அவருக்காக வணங்கும் அவளும் வீடிழந்து சொந்தங்களும் கூடிழந்த பறவைகளும் வானம் பார்த்து காலம் காலை கடன் தொடக்கம் எல்லாம் முடிக்கும் உறவுகளுமாக நீண்டதொரு சோகம் நிறைந்த வாழ்க்கைக்கு விடிவு வருமா? இயேசுவே, நீர் விரும்பிய சமாதானமும் சாந்தியும் எங்களுக்கும் வேண்டும். மனு குலத்தை மீட்க மானிடப்புறவை எடுத்தவனே பாலன் இயேசுவே, எங்களுக்கும் அமைதியை தருவாயாக. இந்த நத்தார் விழாவும் பிறக்கவிருக்கும் புதிய ஆண்டும் எமக்கும் எமது தாயக உறவுகளுக்கும் ஏன் உலகம் முழுமைக்கும் சமாதானமும் நல்வாழ்வும் தருமென்ற உறுதியோடும் நம்பிக்கையோடும் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். பொறுப்பாளர் ஆண்டனி மைனர்
இதனை தொடர்ந்து சிறுவர் பாடல் ஒன்று இதற்கு கீபோர்டில் இசையமைக்கின்றார் மேரிகோட் இவர்கள் எங்கள் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தில் மலர்ந்த மலர்கள்
எங்கே உங்கள் கரவோசங்கள் இன்னும் ஒருமுறை
குளிரில் மாட்டுக் குடிலில் பிறந்த பாலகனே மார்கழிக் குளிரில் மாட்டுக் குடிலில் பிறந்த பாலகனே மாமெறி மடித்தனில் தவழ்ந்த மாதவனே மார்கழிக் குளிரில் மாட்டுக் குடிலில் பிறந்த பாலகனே மாமெறி மடித்தனில் தவழ்ந்த மாதவனே மாந்தர் மாண்புத்தனை உரைக்க வந்த பாலகனே மாந்தர் மாண்புத்தனை உரைக்க வந்த பாலகனே மானுடர் மாண்பு பெற அவதரித்த மாதவனே மானுடர் மாண்பு பெற அவதரித்த மாதவனே மார்கழிக் குளிரில் மாட்டுக் குடிலில் பிறந்த பாலகனே மாமெறி மடித்தனில் தவழ்ந்த மாதவனே மானுடம் மீட்க வந்த பாலகனே மானுடம் மீட்க வந்த பாலகனே மாந்தர் யாவரும் மகிழ்ச்சி பொங்க வந்தவனே மாந்தர் யாவரும் மகிழ்ச்சி பொங்க வந்தவனே மார்கழிக் குளிரில் மாட்டுக் குடிலில் பிறந்த பாலகனே மாமெறி மடித்தனில் தவழ்ந்த மாதவனே மானுடர் பாவம் போக்க மெனுவுரு எடுத்து வந்த பாலகனே மானுடர் பாவம் போக்க மெனுவுரு எடுத்து வந்த பாலகனே மார்கழிக் குளிரில் மாட்டுக் குடிலில் பிறந்த பாலகனே மாமெறி மடித்தனில் தவழ்ந்த மாதவனே மானுடம் வாழும் வரை போற்றுவோம் போற்றுவோம் மானுடம் வாழும் வரை போற்றுவோம் போற்றுவோம் மார்கழிக் குளிரில் மாட்டுக் குடிலில் பிறந்த பாலகனே மாமெறி மடித்தனில் தவழ்ந்த மாதவனே. நன்றி, வணக்கம். சொற்பொழிவை வழங்க இருக்கின்றார் வனவிதா பொனிபாஸ். அவருக்கு மாலை வணக்கம். கிறிஸ்து பிறப்பு விழா நாளிலே பிராங்க்ஃபர்ட் தமிழ் கத்தோலிக்க பணி மையகத்தின் சார்பாக ஒளி விழாவை சீரம் சிறப்புமாக இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜெர்மன்காரர் இங்கிலாந்துக்கு போனார், ஆனால் அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. ஜெர்மன் நல்லா பேசுவார், ஏன்னா ஜெர்மன்காரர், ஏன்னா இங்கிலீஷ் அவருக்கு தெரியாது. பசி, ஒரு ஹோட்டலில் போனால் சாப்பிடலாம் அப்படின்ட்டு உடனே அங்கே சர்வர் வந்தார். வந்துட்டு மெனு கார்டை கொடுத்தார். உடனே தேடி தேடி பார்த்தார், என்னடாது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னத்தை ஆர்டர் பண்ணுறது, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு வார்த்தையாக தெரிஞ்ச வார்த்தை இருக்குதா, சரி ஆர்டர் பண்ணலாமேன்ட்டு பார்த்தாரு, ஒன்றுமே பிடிபடலை. சர்வர் இடையில வந்தார், ஐயா ஏதாவது தேர்ந்தெடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முடிவு பண்ணலை என்ன சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. இன்னும் கூட அஞ்சு நிமிஷம் கழிச்சு மீண்டும் வந்து கேட்டார், என்ன தேர்ந்தெடுத்துட்டிங்களா? பார்த்தா என்னடா அது எல்லாம் சுற்றி அவரே பார்த்தாங்க, என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆள் வந்து என்ன சாப்பிட போறோன்னு கூட தெரியாமல் இருக்கிறாரே அப்படின்னு எல்லாம் பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் கூச்சம் பார்த்தாரு. கடைசியா அந்த மெனு கார்டில் கடைசி லைன்ல ஒரு வரி இருந்தது, இதுதான் இதை கொண்டு வாங்க அப்படின்னாரு. உடனே சர்வர் சொன்னார், சாரி சார் அதை நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம். ஏன் சாரி சார் நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம், என்ன காரணம் அதை சொல்லுங்க. உங்களுக்கு டாலர்ல பே பண்ணுமா, பே பண்ணுறேன், அல்லது ஐரோவிலையா பே பண்ணுறேன், அல்லது பவுண்ட்ஸ், என்ற எல்லா பணமும் இருக்குது, எவ்வளவு நாள் பரவாயில்ல அதை கொண்டுட்டு வாங்க, மன்னிக்கணும், அதை மட்டும் நாங்கள் சர்வ் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எதை வேணாலும் கேளுங்க கொடுக்குறோம், அதை மட்டும் தரமாட்டோம் அப்படின்னாங்க. அவருக்கு வந்தது கோபம், சத்தம் போட்டு கத்துனார், நான் தான் உங்களுக்கு எவ்வளவு நாள் பே பண்ணுறேன் சொன்னால அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னாரு. சார் நீங்கள் தெரிவு செய்திருக்கிறது இந்த ஹோட்டல் மேனேஜருடைய பேரு. ஆமீரே இயேசு அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனிதன் பல்வேறு விதமான தேடல்களை மேற்கொள்கிறான். பசியா இருக்கிறப்ப சோறு, தாகமா இருக்கிறப்ப தண்ணி குடிக்கணும்னு தேடுறோம். ஒரு இருட்டில் இருக்கிற பொழுது ஒளியை தேடுகிறோம். இன்று கிறிஸ்து பிறப்பு விழா என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த மனு உலகத்துக்கு ஒளியாக வந்தார். ஒரு மனிதனுக்கு கல்வி ஞானம் இல்லாத பொழுது அந்த மெனு கார்டில் என்ன இருக்கின்றது என்று படிக்க கூட தெரியவில்லை.
ஏனென்றால் அந்த ஒளியானது கல்வி என்ற அந்த ஒளியானது நம்மிடத்தில் இல்லை. அதே போலதான் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே எவ்வாறு பாவத்தினாலே நாம் இருளில் இருக்கின்ற பொழுது கிறிஸ்து ஒளியாக நமது முன்னிலையிலே இந்த மனு உலகத்திலே மனுவாக மனிதனாக பிறந்திருக்கிறான். அந்த மனிதனாகிய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை நாம் சீரம் சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் எந்த ஒரு இருளில் இருந்தாலும், கல்வி அறிவிலே ஒருவேளை இருளில் இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்திலே தாழ்த்தப்பட்ட நிலையிலே இருக்கலாம், அல்லது அமைதி இல்லாத ஒரு நிலையிலே இருளில் இருக்கலாம், எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து பாலன் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு ஒளி பிறக்கும். அந்த ஒளியானது நம்மை அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக சிறுவர் அபிநய பாடல், சின்ன சின்ன பாலன் உனக்கு என்ன வேணும் என்ற பாடலுக்கு அபிநயம் செய்ய பங்கு பெற்றவர்கள் ஜொஹானா ஜோனாஸ், ஜொஹானா ஜொனாதன் ஜோனாஸ், லபிகா ஜூட் நிக்சன், ஜெசிந்தா ஜோட், ஜனுகா லிங்ககுமார். தயாரித்து வழங்குவர் யோகராசா எலிசபெத். சண்டைகள்
மக்கள் சண்டைகள் இல்லாமல் வாழ வேண்டும் வானத்து மண்ணில் வந்து வாழும் நேரி சொல்ல வந்த வல்லவன் எனக்கின்று என்ன வேண்டும் சின்ன சின்ன பாலன் எனக்கு என்ன வேண்டும் மக்கள் ஒற்றுமையா என்னாலும் வாழ வேண்டும் சின்ன சின்ன பாலன் எனக்கு என்ன வேண்டும் மக்கள் ஒற்றுமையா என்னாலும் வாழ வேண்டும் மக்கள் ஒற்றுமையா என்னாலும் வாழ வேண்டும் மறை அறிவை பரிசித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணித்தளம் பிராயங் போர்ட் நடத்தும் ஒளிவிழா போட்டிக்கான கேள்வித்தாள்கள் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்படும் எனவே நீங்கள் கேள்வித்தாளை பூர்த்தி செய்து எமது இடைவேளையின் போது திருப்பி தரவும் உங்களுக்கான கேள்வித்தாள்கள் தற்போது வழங்கப்படும் எனவே நீங்கள் இந்த கேள்வித்தாள்களை உங்களுக்கு சரியான பதில்களை எழுதி எங்களிடம் திருப்பி ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சிறுவர் நடனம் சின்ன குழந்தை எங்கள் செல்ல குழந்தை இந்த பாடலுக்கு ஆடுவதற்காக இங்கே தயாராகிறார்கள் ஜனாதன் நிருசன் கொலின் கெர்லின் கீர்த்திகா டிலான் லபிகா வேதிகா ஜோலின் ஸ்டெஃபானி இதோ சின்ன குழந்தை எங்கள் சொல்ல குழந்தை சின்ன குழந்தை எங்கள் செல்ல